ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாட்டிக் எசன்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது பாலக் கட்லெட் கீரையை கடைஞ்சி சாப்பிட்லாம் இல்லை பொரியல் மாதிரி பண்ணலாம் பட் பாலக் கீரையில் கட்லெட் மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்டியாக கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக திரும்ப செஞ்சுட்டாங்கன்னு கேட்பாங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு நீங்கள் அனுப்புங்க ட்ரை பண்ணலாம் வாங்க ஒரு கட்டு பாலக்கீரையை நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒயிட் சென்னா ஒரு கப் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பன்னீர் நூறு கிராம் திருவி வச்சுக்கோங்க ப்ரெட் கிராம்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் தனியாத்தூள் சாட் மசாலா மஞ்சள் பொடி இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த பொடி பொடியாக இருக்க பாலக்கீரையை நல்லா பிழிஞ்சிட்டு போடுங்க இல்லைன்னா ரொம்ப தண்ணி விட்டால் மாதிரி ஆகிடும் அரைக்கும் போது அதனால் நல்லா கசக்கி பிழிஞ்சி அதில் இருக்க தண்ணியை எடுத்துடுங்க நீங்கள் கையால் பிழிஞ்சிங்கனாலே நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்துடும் இதை பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குது ஏன்னா நம்ம இதோடு சேர்த்தோன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் இப்போ இதை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இது கூட பச்சை மிளகா ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சென்னா இதையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்க பன்னீர் சில்லி பவுடர் தனியாத்தூள் மஞ்ச பொடி சாட் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சென்னாவில் நல்லா சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே ப்ரெட் க்ரம்ஸையும் போட்டு நல்லா சேர்த்துட்டிங்கன்னா இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டரை அப்படியே எழுத்துடும் நல்லா எல்லாமே சாஃப்டாக இருக்கணுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது பாருங்கள் இதுக்கு இந்த மாவு ரெடிய நம்ம இதை குட்டி குட்டி கட்லெட்டாக உருட்டி வச்சுக்கலாம் ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் மதியானம் லஞ்சோடியும் சர்வ் பண்ணலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த குவிக்காக ரெடி பண்ணிடலாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நீங்கள் உங்கள் கெஸ்ட் எல்லாம் யாராவது வந்தால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கீரையே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கத்தையும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது இப்போ ரெண்டு சைடும் நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆயிலும் ரொம்ப நான் போடலை பாருங்கள் இதை சாஸோடு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க திரும்பி சாப்பிடுவாங்க